एक्सरसाइज 3.7 क्वेश्चन नंबर 2 फाइंड द स्क्वायर रूट ऑफ द फॉलोइंग நாம என்ன பண்ணோம் ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 4x2 + 20x + 25 ஓகே இதுக்கு நாம ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணோம் ஃபர்ஸ்ட் நாம இத எப்படி அப்ளை பண்ணலாம் பாருங்க இது a + b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கற ஃபார்முலால இருக்கு ஓகே அதாவது இது எப்படி எழுதலாம் ரூட் ஆஃப் 2x தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டு இந்த 2x இருக்கறதால 2x எழுதிக்கலாம் இங்க 5 ஸ்கொயர எப்படி எழுதிக்கலாம் 25 அதாவது 25 ஐ 5 ஸ்கொயர் எழுதிக்கலாம் இங்க 5 இருக்கறதால 5 எழுதிக்கலாம் ஓகே அப்ப 2 2 சார் 4 4 5 சார் 20 அப்ப 20x நமக்கு கிடைச்சிருச்சு அப்ப இது a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஓகே அப்ப a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இருந்ததுன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயரா இருக்கும் ஓகே அப்ப இதுல அப்ளை பண்ணிருங்க அப்ப ரூட் ஆஃப் a வோட வேல்யூ 2x b வோட வேல்யூ 5 ஓகே அப்ப 2x பிளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் அப்ப ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் அப்ப ஆன்சர் என்ன இருக்கும் 2x பிளஸ் 5 ஆ இருக்கும் ஸ்கொயர் ரூட்ல எப்பவுமே நெகட்டிவ் வராது அதனால வி அப்ளை தி மாடுலஸ் ஓகே சோ இந்த மெத்தட்லயே வொர்க் அவுட் பண்ணலாம் ஆர் நம்ம இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 25 னு இருக்கு இதுக்கு ஃபேக்டரைஸ் வொர்க் அவுட் பண்ணலாம் ஓகே மல்டிப்ளை பண்ணா 4 இன்டு 25 மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும் 100 வரணும் ஆட் பண்ணுங்க அப்படின்னா 20 வரணும் ஓகே அப்ப விச் டூ நம்பர்ஸ் தட் இஸ் த நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 100 வரணும் ஆட் பண்ணா 20 வரணும்னா 10 10 சார் ஓகே மல்டிப்ளை பண்ணா 100 வரும் ஆட் பண்ணா 20 வரும் இங்க எதால டிவைட் பண்ணும் 4 ஆல டிவைட் பண்ணும் ஓகே அப்ப 4 ஆல டிவைட் பண்ணுங்க அப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படினா 5 டிவைடட் பை 2 ஓகே அப்ப 5 டிவைடட் பை 2 அப்ப ஃபேக்டர் எப்படி எழுதலாம் பாருங்க 2x + 5 ஓகே அப்ப 2x + 5 into 2x + 5 னு எழுதலாம் இப்போ இது டைரக்டா த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x + 5 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் இப்போ ஸ்கொயரும் ரூட் 2 கேன்சல் ஆயிட்டு மாலஸ் ஆஃப் 2x + 5 னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகே which one is the another method okay subdivision 2 9x squared minus 24xy plus 30xz minus 40yz plus 25z squared plus 16y squared க்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் வர்க் அவுட் பண்ணனும் ஓகே அப்ப ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வர்க் அவுட் பண்ணனும் இந்த சம்ம நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி வர்க் அவுட் பண்ண போறோம் அதாவது நமக்கு a plus b plus c the whole square ना நமக்கு ஃபார்முலா தெரியும் a squared plus b squared plus c squared plus 2ab plus 2bc plus 2ca ஓகே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்ம வர்க் அவுட் பண்ணுவோம் இதுல இருந்து ஆன்சர்ல இருந்து நம்ம क्वेश्चनை கொண்டு வந்துருவோம் ஓகே அப்ப இது எப்படி இருக்கு பாருங்க ரூட் ஆஃப் 9x squared ஓகே அது 3x the whole square எழுதிக்கலாம் अब ए वैल्यू इं 3x ओके नेक्स्ट वन 25z स्क्वायर प्लस 5z द होल स्क्वायर எழுதிக்கலாம் ओके अब b ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 5z नेक्स्ट वन 16y இருக்கு अब प्लस 4y द होल स्क्वायर எழுதிக்கலாம் which one is the c ஓட வேல்யூ that is the 4y ओके अब a स्क्वायर प्लस b स्क्वायर प्लस c स्क्वायर வந்துருச்சு அப்ப இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க 2 AB ஏவோட வேல்யூ 3x B ஓட வேல்யூ 5z பிளஸ் நெக்ஸ்ட் ஒன் 2BC அப்ப என்ன இருக்கும் 2 இன்டு B ஓட வேல்யூ என்ன தெரியும் 5z C ஓட வேல்யூ 4y நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் 2 இன்டு CA அப்ப C ஓட வேல்யூ என்ன இருக்கும் 4y ஏவோட வேல்யூ என்ன இருக்கும் 3x ஓகே இப்போ வேல்யூ செக் பண்ணி பாருங்க 3x ஸ்கொயர்ட் அப்ப 9x ஸ்கொயர்ட் வந்துருச்சு 5z ஸ்கொயர் அப்ப 25z ஸ்கொயர் நமக்கு இருக்கு 4y தி ஹோல் ஸ்கொயர் நமக்கு 16y ஸ்கொயர் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஒன் xy xy ஓட கான்ஸ்டன்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம் இங்க 24 xy ல வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க 2 4 சார் 8 8 3 சார் 24 வருது xz xz க்கு நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் 2 3 சார் 6 6 5 சார் 30 நமக்கு 30 வருது அதே மாதிரி z y நமக்கு என்ன வரும் மல்டிப்ளை பண்ணுங்க 2 5 சார் 10 10 4 சார் 40 சோ 40 நமக்கு வந்துருச்சு நெக்ஸ்ட் ஒன் நமக்கு இங்க வந்து பிளஸ் மைனஸ் னு ஆல்டர்னேட்டிவ்ல இருக்கு x y ல மைனஸ் இருக்கு அண்ட் y z ல மைனஸ் இருக்கு அப்போ x y அப்போ x y ல ஏதாவது ஒன்னு மைனஸா இருக்கணும் இங்க y z ஏதாவது ஒன்னு மைனஸா இருக்கணும் அப்ப இங்க y இருக்கு இங்க y இருக்கு அப்ப y அப்படிங்கிற டேர்ம் என்ன வரும் நெகட்டிவா இருக்கும் ஓகே அப்போ y அப்படிங்கிற டைம் நெகட்டிவ் அப்படிங்கறனால மைனஸ் 4y ஸ்கொயர் அப்போ மைனஸ் 4y மைனஸ் 4y அப்போ எடுத்தீங்க அப்படின்னா திஸ் ஃபார்முலா என்ன வந்துடும் நெகட்டிவ் வந்துடும் திஸ் ஃபார்முலா ஆல்சோ நெகட்டிவ் வந்துடும்
இங்க -4y² எடுக்கும்போது +16y² நமக்கு கிடைச்சிரும். ஓகே இப்போ நாம இந்த ஃபார்முலால எழுதிட்டோம். அப்ப இது எப்படி இருக்கு பாருங்க, a ஓட வேல்யூ 3x, அப்ப 3x +5z -4y த ஹோல் ஸ்கொயரா இருக்கும். ஓகே இப்ப ஸ்கொயர் ரூட் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன இருக்கும் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் 3x +5z -4y இருக்கும். ஓகே ஆர் இது இன்னொரு ஆன்சர் எழுதலாம். இந்த மைனஸ் காமனால் எடுங்க. அப்போ மைனஸை காமனால் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் ஆஃப் -3x -5z +4y இருக்கும். இதுக்கு நம்ம மாடுலஸ் அப்ளை பண்ணும்போது என்னவா சேஞ்ச் ஆயிரும், இந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இதில் 4y-ஐ ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அப்போ 4y -3x -5z. ஓகே இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கலாம், ஆன்சர்ஸ் இருக்கலாம். ஓகே சப்டிவிஷன் 3, 1 + 1 / x^6 + 2 / x^3. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab, அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே இது எப்படி எழுதலாம் பாருங்க, 1² ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், இங்கே 6 3 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே அப்போ 1 / x^3 த ஹோல் ஸ்கொயர். ஓகே அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடைச்சிருச்சு ப்ளஸ் 2ab. ஓகே அப்போ என்ன என்ன கிடைச்சிருச்சு பாருங்க, த சேம் ரிசல்ட் நமக்கு என்ன வந்துருச்சு, 2 / x³ 1 / x^6 1 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1 / x³. ஓகே அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி சேஞ்ச் ஆகிரும் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 / x³ த ஹோல் ஸ்கொயர். ஓகே அப்போ ஸ்கொயர் ரூட்டும் நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், 1 + 1 / x³. நமக்கு ஸ்கொயர் ரூட் எப்பவுமே பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்காக நான் அப்ளை த மாடுலஸ். ஓகே அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 1 + 1 / x³ இருக்கும். ஓகே